Kasturi. Oh, Kasturi. Kasturi. Oh, Kasturi. 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 கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு, தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாதோ, விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அக்ஷதை போடாதோ. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே, ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி, ஓ கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. நானும் நீயும் சட்டப்படி பிரிஞ்சிடுறோம்னு கோர்ட்டுக்கு அப்ளை பண்ற மனு. உணர்ச்சி வசப்பட்டு அழறதுனாலையோ இல்ல இவ்வளவு யோசிக்கிறதுனாலையோ ஒரு அர்த்தமும் இல்லை.
உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். சட்டப்படி நம்ம பிரிஞ்சிட்டா உனக்குன்னு நீ ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். இந்தா இத பார், இந்த போட்டோ பார். இவனத்தான் நான் உனக்கு பார்த்திருக்கேன். இவன் என்னை விட ரொம்ப நல்லவன், கை நிறைய சம்பாதிக்கிறான். கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான். அப்படி நம்பித்தாங்க, என்னையே உங்ககிட்ட கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? பொண்டாட்டி புருஷன் கிட்ட புடவை கேப்பா, நக கேப்பா, விவாகரத்து கொடுங்கன்னு எந்த பொண்ணுமே கேட்க மாட்டாங்க. கஸ்தூரி, நீதான் அப்படி சொல்ற. கோர்ட்ல வந்து பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை டைவர்ஸ் கேஸ் வருதுன்னு. புருஷன் கூட கோயில போய் நின்னா மன நிம்மதி கிடைக்கும். கோர்ட்ல போய் நின்னா நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்து தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லைங்க. இதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், நான் செத்து போய் உங்க மனைவியா சுடுகாட்டுக்கு போவேன தவிர, உயிரோட எங்க அப்பாவுக்கு பொண்ணா எங்க ஊருக்கு திரும்பி போக மாட்டேன். கஸ்தூரி, நான் உன்னை ஊருக்கு போக சொல்லல, இன்னொரு கல்யாணம் தான் படிக்க சொல்றேன். நீங்க என்ன ஏமாத்துறதுக்காக இன்னொரு ஆம்பளைய நான் ஏமாத்த விரும்பல. கஸ்தூரி, இது ஏமாத்துறது இல்ல. சட்டப்படி என்ன பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். மனுஷனுக்கு தாங்க சட்டம் இருக்கு, மனசுக்கு இல்லையே. கோயில நின்னாலும் கோர்ட்ல நின்னாலும் மனசு உங்களை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனசு உங்களுக்கும் என்ன இன்னொருத்தருக்கும் கொடுக்க சொல்றீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மனசும் உயிரும் ஒண்ணுதாங்க. அது ஒரு தடவை போயிட்டா திரும்பி வராது. என் மனச நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க ஏத்துக்கிட்டாலோ இல்லன்னாலோ அது உங்களுக்கு தான். வேற யாரும் என் மனசுக்குள்ள வர முடியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. கஸ்தூரி, உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு பார்த்தா உனக்கே இது புரியும். அப்ப என்கிட்ட இதுல கையெடுத்து போட்டு கொடு. இத பார், சாயந்தரத்துக்குள்ள நீ கையெழுத்து போட்டு வைக்கணும். Yeah.
இந்த பேப்பர் உங்களுதாம்மா? இது என்ன பேப்பர்? எனக்கு தெரியாதுமா. அதுவா பறந்து வந்து அம்பாள் பாதத்துல இருந்தது. எல்லாம் உனக்கு சாதகமா தான் அமையும். நல்லபடியா நடக்கணும்னுதான் நான் உங்ககிட்ட வேண்டி இருக்கேன். இந்த விஷயத்துல மட்டும் என் புருஷன் நினைக்கிறது எதுவுமே நடக்க கூடாது. கஸ்தூரி, 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 என்ன தெரியலையா? நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதான் நீ வேலை செய்யற வீட்டுக்கு. இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா? ஓ, என் போட்டோவை கையில் வச்சிருக்கியா? அப்போ வீட்டில் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ரோட்ல நின்று எதுக்கு பேசணும்? பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாமா? டீ சாப்பிடலாமா? கஸ்தூரி, ஒரே ஒரு நிமிஷம். கஸ்தூரி, வாங்க. வாங்க கஸ்தூரி. ஏன் யோசிக்கிற? வாங்க. யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. வாங்க கஸ்தூரி. கஸ்தூரி நில்லு. கஸ்தூரி, கஸ்தூரி உள்ள வாமா. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா, அப்பா குடம் சரியில்லையா? ஊருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணுமா? என்னது இது? அவனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சாமா? அண்ணா, இது மட்டும் இல்ல, என் புருஷ ஆக்சிடென்ட்ல இறந்து போறதா எங்க வீட்டுக்கு ஒரு கடுதாசி வந்துச்சுல, அது அனுப்பி வச்சதே இவர் தானா? எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து என்ன சுதந்திரமா இருக்க விட போறாரா? இது
உன்னை சுதந்திரமா விடுறதுக்கு இல்ல. உன்னை கைட்டு விட்டுட்டா அவன் ஃப்ரீயா இருக்கலாம் பாரு. அதான் அதுக்குதான் அவன் திட்டம் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லண்ணா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். இதோ இதான் மாப்பிள்ளையா? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையம்மா. சரி வாமா, இதுக்கு மேல அவனை யாருமே கேட்கலன்னு பையன் உன்னை கொலை கூட பண்ணிடுவான். வா. இதெல்லாம் பண்றதுக்கு அவர் கையால என்ன கொன்னிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒண்ணு மட்டும் நிச்சயமா நடக்கும்னு, அவர் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிப்பா சொல்லிட்டார்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எங்க ஊர் இருந்தா அரளி வெதியை அரைச்சு குடிச்சு செத்து போயிருப்பேன். இந்த ஊர்ல எனக்கு எப்படி சாகிறதுனே தெரியலண்ணா. நீ என்ன தப்புமா பண்ண சாகிறதுக்கு? அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது. உனக்கு யாருமே இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், அதனால தான் உன்னை அழைச்சிட்டு இருக்கான். அவன் திரும்பி வந்த இத்தனை நாள் நாம இனி காத்துட்டு இருந்தோம் வைய, அவன் நம்மளே முட்டாளாக்கிடுவாமா. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன், அவர் இங்க வந்தாரு வைய, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வருமா. இல்லன்னு மாமா இங்க வந்தா இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிட்டா ரேகம்மா வீட்டுல இப்ப இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் போயிடும். நான் ஒரு ஆளு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம். இவன் செஞ்ச தப்புக்கு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறது நியாயம் இல்லைன்னு. நல்லா இருக்குமா நீ சொல்றது? உன்னை பார்த்தா எல்லாரும் இறக்கப்பட்டு இருக்காங்க, நீ ரேகாவை பார்த்து இறக்கப்படுறியா? இனிமே நீ யாரையாவது பார்த்து இறக்கப்பட்டேன்னு வைய, உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அண்ணா, நான் ரப்பர் மரம் மாதிரி ரணங்களை தாங்கி தாங்கி எனக்கு பழகி போச்சு. ஆனா ரேகம்மா அப்படி இல்ல, பாவம் அவங்களால கஷ்டங்களை தாங்க முடியாது. எப்படியும் எனக்கு நிழல் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு. சரி, இந்த பத்திரத்தை என்ன பண்ண போற? எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா, அத உங்ககிட்ட வந்து. சரி, இத எப்ப உங்ககிட்ட கொடுத்தா? என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கொடுத்தாரு. பாவத்தை பண்ணிட்டு தான் எல்லாரும் கோயில் போவாங்க, இவன் இந்த பாவத்தை கோயில்ல வச்சு பண்ணிருக்கானா? என்ன இதுல கையெழுத்து போட சொன்னாருன்னு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படியும் இன்னைக்கு சாயந்தரம் வந்ததும் கேப்பாரு. நான் என்னன்னு பதில் சொல்றது? சரிம்மா, அவன் கையெழுத்து தானே கேட்டான், நீ போட்டு கொடுத்துரு. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? நீங்களும் இதுல கையெழுத்து போட சொல்றீங்க? ஆமாம்மா, நான் சொல்றதை நீ செய். ஒரு நிமிஷம்மா. வாமா, கழுத்து போடு. அண்ணே, கையெழுத்து போடுமா? வாமா, கையெழுத்து போடு. Thank you.
கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு. தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அட்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஓ